சென்னை பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் அதிக மின்கட்டணம் வசூலிப்பதாக புகார். 3 ஆண்டுகளாக மின் கணக்கீடு செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆழியாறு ஒட்டஞ்சத்திரம் குடிநீர் திட்டத்திற்கு எதிர்ப்பு. திருப்பூர் கோவை மாவட்ட விவசாயிகள் மாபெரும் பேரணி. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு. 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை அண்ணாநகரில் வாகனமில்லா போக்குவரத்தை மேம்படுத்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி. கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் விளையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விசாரணை விவகாரத்தில் அரசு ரகசியம் காக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையை கசியவிட்டது யார் என ஜெயக்குமார் கேள்வி. அனைவரும் ஒன்றிணைவோம் என அழைப்பு விடுக்க ஓபிஎஸ்க்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை. இபிஎஸ் ஆதரவாளர் கே பி முனுசாமி சாடல். மருத்துவர்கள் பணி நேரத்தில் மருத்துவமனையில் இல்லை என்றால் கடும் நடவடிக்கை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களிலும் தமிழர்களுக்கு மட்டுமே வேலை என சட்டம் இயற்ற வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். 2024 பொதுமக்கள் பாஜகவுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பார்கள். சிபிஐ லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ள நிலையில் மணீஷ் சிசோடியா பேச்சு. சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா. 1000க்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். உதகை அருகே அரசு பள்ளி சமையலறையை சேதப்படுத்திய காட்டு யானைகள். வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை.